நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே தடுமாறுவோம். ஏன் வாழ்கிறோம், எதுக்காக வாழ்கிறோங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்போம். இங்கே தான் நமக்கு வழிகாட்டிகள் தேவைப்படுறாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நமக்காக அவங்க நேரத்தை ஒதுக்கி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சிக்கலிருந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கான தெளிவும் புரிதலும் கொடுக்குறவங்க தாங்க வழிகாட்டி. இந்த வழிகாட்டிகள் சமகாலத்துலேயும் இருக்கலாம், இல்லை பல நூற்றாண்டு முன்னாடி வாழ்ந்தவங்களாக கூட இருக்கலாம். அவங்க சொல்லிட்டு போன கருத்து காலம் கடந்து புத்தகங்களாக இருக்குது. இந்த புத்தகங்கள் நமக்கு வழிகாட்டியாக இருக்கும். சமகாலத்தில் இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கான வழிகாட்டிகளை தேர்ந்தெடுக்கிறது தான். இதுக்கு முக்கியமான தடையாக இருக்கிறது நம்மளோட அறியாமையும் நம்மளோட அலட்சியம் தான். நம்ம ஏன் அலட்சியமாக இருக்கோம் தெரியுமா? நமக்கு எல்லாமே தெரியுங்கிற ஒரு மனப்பான்மை நமக்குள்ளேயே இருக்குது. நம்ம தீர்வே ரெண்டு விதமாக பார்க்குறோம், தற்காலிக தீர்வு, நிரந்தர தீர்வு. நவீன காலகட்டத்தில் நமக்கு எல்லாத்துக்குமே உடனடியாக கிடச்சிடணும், இல்லை உடனடியாக நடந்துடணுங்கிற ஒரு மனப்பான்மை நமக்குள்ளேயே இருக்குது. இதுவே தற்காலிக தீர்வை நோக்கி நகர்றதுக்கு காரணமாக அமையுது. இந்த சூழலில் நமக்கு வழிகாட்டிகள் கிடைக்க மாட்டாங்க. ஒருவேளை நிரந்தர தீர்வை நோக்கி நகர்றவங்களாக இருந்தாலும் நம்ம இந்த சமூகத்தில் சகஜமாக பழகாதவங்களாக இருக்கும். அப்படி பழகினாலும் நம்ம ஒருத்தரோட வயசு, தோற்றம், இல்லைனா அவங்க செய்கிற வேலையை வச்சு தான் பழகிறோம். இப்படி பழகும் போது நமக்கான வழிகாட்டிகளை நம்ம இழந்துருவோம். சரி, நம்ம வாழ்க்கைக்கான வழிகாட்டி யாராக தான் இருப்பா, அவங்கள நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன், கேளுங்க. ஒரு இறக்கும் தருவாயில் இருக்கிற குரு அவரோட சீடர்கள் கூப்பிட்றார். அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகளை சொல்கிறார். என்னோட பயணம் இதோட முடிஞ்சிருச்சு, இனி உங்கள் வாழ்க்கைக்கான வழிகாட்டி நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இறந்துடுறார். அவரோட சீடர்கள்லாம் அவரை சுற்றி துக்கமாக உட்காந்துட்ருக்காங்க. அதில் ஒரே ஒரு சீடர் மட்டும் கண்ணீர் மழுக அழுகிறார். பக்கத்தில் இருக்கிற சீடர் வந்து அவர் கேட்குறாங்க, நாங்களும் துக்கமாக தான் இருக்கோம், ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் இப்படி அழுகிறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த அழுதுட்டு இருக்கிற சீடர் சொல்கிறாரு, என் வாழ்க்கையின் ஒளியாக இருக்கிற இந்த குருவே இறந்துட்டார், இனி என் வாழ்க்கை எப்படி நான் வாழ போகிறேன்னு தெரியலன்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற சீடர் சொல்கிறாரு, நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் ஒளியாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறார். அதை சொல்லிவிட்டு அவர் கடந்து போயிடறாரு. அப்போ தான் இந்த சீடருக்கு தெரிய வருது, வழிகாட்டிங்கிறது நம்ம கூடே தான் இருப்பாங்க, நம்ம கவனிச்சா போதும்னு. இப்படி தாங்க நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கிற வழிகாட்டிகளை கடந்து போய்கிட்டே இருக்கோம். எப்போ நமக்கு பொறுமையும் தேடலும், அதை விட முக்கியமாக நம்ம எப்போ பொறாமல் இல்லாமல் இன்னொருத்தர் சொல்கிறத கேட்குறோமோ அப்போ தாங்க நமக்கான வழிகாட்டி கிடைப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்லேருந்து உங்களை வெளிக்கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையோட எல்லா காலகட்டத்திலையும் உங்களை துணிச்சலாகவும் நிம்மதியாகவும் வாழ கற்றுக் கொடுக்குறவங்க தாங்க வழிகாட்டி. எப்போ இப்படி ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறீங்களோ அப்போ நீங்களும் ஒரு வழிகாட்டியாக மாறுவீங்க.